வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டா பேனலில் சைடு காஃப் வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். அதுக்கான இப்போ சைடு காஃப் கழட்டியாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் காஃப் இருந்துச்சு, பட் இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ அதை வந்து இப்போ லென்ஸில் வச்சு காமிக்கிறேன் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதோட ட்ராக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஜஸ்ட் இப்போ ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணுறோம். அது விசுவலாக பார்க்குறப்ப தெரியாது, இப்போ நீ கேமராவில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுன்றது ஈஸியாக தெரியும். இந்த இடத்துல ஆசிட் வச்சுருக்கோம், அது எங்கே உங்கள் விசுவல் தெரியல, அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். இப்போ ட்ராக்ஸில் வந்து ஜஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ண பின்னாடி இந்த ட்ராக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். காஃப் நமக்கு புதுசாக வந்துருக்கு, காஃப் கட் பண்ணுறோம். காசாக தான் கட்டாக இருக்குது. நேற்று கட்டாக இருக்கா சைடு கூட இருந்தால் ஒன்றும் இல்லை. அது நேச அது நெடிக்குமா என்ன? தெரியலனா லென்ஸ் வைக்கணும், வச்சுக்கோ, வச்சு பார்த்துக்கோ. எந்த சைடோ அந்த சைடு மட்டும் கட் பண்ணுன்ற. நம்ம எந்த சைடு கட்டிங் வேணுமோ அந்த சைடு தான் கட்டிங் வேணும். எங்கிட்ட இருக்கிறத அப்படி விட்டுருங்க. அவ்வளோதான் சைடில் வைக்கணுமா? நம்ம அந்த இதை அது கையில கட் பண்ணது ஒரு மாதிரி ஆச்சு. அதுங்க அங்க வை அங்க ரைட்டா, அதான் மார்க் பண்ணி வந்து நேசு எங்கிட்ட அங்க மார்க் பண்ணிட்டு அந்த அடி அது என்ன அது என்னது இந்த டஸ்ட் ஆன் பர் டஸ்ட் டஸ்ட் அது ஒரு மாதிரி கிராஸ் அடிக்குது. இல்லை அது மட்டும் ரெண்டு பேருக்கும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ண. ஆனால் ஒரு இதாச்சு இல்லை அந்த காப்புங்க எடுக்கணும். அதையும் கூட எடுத்து கட் பண்ணு.